வெல்கம் டு டோமி ஃபேஷன்ஸ். இப்போ வந்து ஒரு பட்டு புடவைக்கு சிம்பிளாக எம்ப்ராய்டரி நூல் வச்சு ஒரு டிசைன் தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கேன்வாஸ் பேப்பரை ரெண்டாக மடக்கி வச்சுருக்கேன். அதில் வந்து நெக் விட்த் 2.5 இன்ச்சு, நெக் லென்த் வந்து 10 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நார்மல் ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து 1.5 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு, 1.75 இன்ச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். கீழே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம நெக் தைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். அந்த 1/2 இன்ச்சை வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு வெட்டிக்கலாம். ஏன்னா நம்ம நெக் விட்த்தோட அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணோம்னா நம்ம கேன்வாஸ் அளவுக்கு வெட்டிட்டு திருப்பும்போது வந்து உங்களுக்கு நெக் விட்த் ரொம்ப குறுகலாயிரும். அதனால் அந்த நம்ம தைக்கிறதுக்குன்னு விடுற அளவை வந்து சேர்த்து வெட்டிடலாம் நம்ம கேன்வாஸில். இப்போ வந்து இந்த கேன்வாஸை வந்து அயன் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் 3 லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்லேயும் ரவுண்ட் வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேனாவில் வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம எம்ப்ராய்டரி நூல் வந்து உங்களுக்கு நம்ம நார்மலாக த்ரெட் வாங்குகிற கடையிலே கிடைக்கும். அந்த எம்ப்ராய்டரி நூலில் வந்து 6 நூல் வரும். அதை நீங்கள் வந்து 3 3 பிரித்து எடுத்துக்கலாம். 3 நூல் வந்து தனியாக எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம பாபினில் வந்து நூல் சுற்றுவோம் இல்லையா, அது மாதிரி. ஆனால் வந்து மிஷினில் சுற்ற முடியாது, கையில் நூல் சுற்றிக்கிங்க. பாபின் நிறையா நம்ம அந்த 3 நூலை வந்து பிரித்து எடுத்து சுற்றி வச்சுக்கலாம். சுற்றி வச்சுட்டு நார்மல் நம்ம பாபினில் போட்டு கேஸில் போட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த தையலுடைய அளவு வந்து கொஞ்சம் லென்த்தியாக வச்சுக்கோங்க. நம்ம நார்மல் தையல் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வச்சோம்னா உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரியுடைய அந்த தையல் வந்து திருத்தமாக தெரியாது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி அந்த லைன்லேயே வந்து நம்ம தைச்சுக்கிறோம். இப்போ வந்து இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தனியாக ஒரு கிளாத்தில் வந்து நீங்கள் தைச்சி பார்த்துக்குங்க, இந்த மாதிரி வருதா தையல் அப்படின்னு அளவு வந்து லென்த்து வச்சா தைச்சி பார்த்துட்டு இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரவுண்ட்லேயும் வந்து அதே மாதிரி தைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் நம்ம தைக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து அந்த இடத்துல நூல் வந்து நம்ம கட் பண்ணும்போது அந்த பிசிறு தெரியும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம அந்த மேன் நூலை வந்து கொஞ்சம் இப்படி எடுத்தோம்னா அடி நூல் வந்து மேலே வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ உங்களுக்கு வந்து வெளிப்பக்கம் பார்க்கும்போது திருத்தமாக வந்து தையல் இருக்கும். இந்த மாதிரி தையல் முடித்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதை வந்து மடித்து தைச்சிக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து தைக்கணும், இல்லைன்னா அந்த ரவுண்டு அழகாக வராது. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே பைப்பிங்கோ லேஸோ எதுவும் வைக்க போகிறதில்ல, இந்த கிளாத் மட்டும்தான் நான் வைக்கிறேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வச்சு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ அதே மாதிரி அந்த நெக் பீஸ்லேயும் அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிருக்கிறத நம்ம மடித்து தைச்சிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான நல்ல எம்ப்ராய்டரி நூலில் வச்சு எம்ப்ராய்டரி பண்ண மாதிரியே இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன். சிம்பிளாக இருக்கும், பார்க்குறதுக்கும் சிம்பிளாக போடணும்னு நினைக்கிறவங்க டிசைன் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் வந்து ரொம்ப கொசன் இல்லாமல் நீட்டாக சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கான ஒரு டிசைன் இது. இப்போ வந்து நம்ம நெக்லேருந்து 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பிளவுஸ் பீஸில் வந்து ரவுண்ட் நெக் கட் பண்ணி வச்சுட்டேன், அதனால் நானும் இதையும் கட் பண்ணிவிட்டு நான் வைக்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்து பேக் பீஸ் வந்து நெக்கு கட் பண்ண வேண்டாம், கட் பண்ணாமல் இந்த பீஸையும் நான் வந்து கட் பண்ணாமல் வச்சுட்டு கேன்வாஸ் அளவுக்கு அடித்து திருப்பிக்கலாம். இப்போ அந்த வளைவாக இருக்கிற பக்கமெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிக்கலாம்.
இப்போ வந்து இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ வந்து கீழே நம்ம அந்த மலைத்துறி மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப்பை அந்த முன்னாடி மேலே வச்சுருக்கிற கிளாத்துக்குள்ளே வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து விலகி போகாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து பின் பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம். இப்போ இந்த ஓரத்தையும் வந்து ஒரு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயம் வந்து நீட்டாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டோமி ஃபேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.